பிளஸ் டூ பொதுத் தேர்வு எழுதாத மாணவர்களுக்கு துணைத் தேர்வு நடத்துவதற்காக பள்ளிகளில் சிறப்பு மேலாண்மை குழு கூட்டம் நடத்த தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது பொதுத் தேர்வில் சுமார் ஐம்பதாயிரம் மாணவர்கள் பங்கேற்காத நிலையில் இம்மாதம் இருபத்தி நான்காம் தேதியும் அடுத்த மாதம் பத்து இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளிலும் சிறப்பு மேலாண்மை குழு கூட்டம் நடத்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது அனைத்து மாணவர்களையும் பொதுத் தேர்வு எழுத செய்வதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது பொதுத் தேர்வு எழுதாத மாணவர்களின் விவரங்களை கண்டறிய பள்ளிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது முதல் நாளன்று மொழிப்பாட தேர்வு நடைபெற்ற நிலையில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வில் பங்கேற்காதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிலையில் மாணவர்களின் எதிர்கால நலன் கருதி துணைத்தேர்வு நடத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது